ஆசைகளால் சோதிக்கப்படுவது. இந்த உலகமே ஆசைதான். இன்னம துன்யா லஇபுன் வலஹு வஸீனா, உலகம் வீணானது, விளையாட்டானது, அலங்காரமானது. இந்த உலகமே சோதனைதான். ஆசைகளால் நிரப்பப்பட்டது இந்த உலகம். அதிலும் ஒரு ஆசை ஒரு மனிதனை எளிதில் வழிகெடுத்து விடும். அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான், زُيِّنَ لِلنَّاسِ حُبُّ الشَّهَوَاتِ حُبُّ الشَّهَوَاتِ. மனிதர்களுக்கு அலங்கரித்து காட்டப்படுகிறது ஆசைகள், விருப்பமானதாக மனிதர்களுக்கு ஆக்கப்படுகிறது. ஷஹவாத், அதை நேசம் கொள்வது, அதை விரும்புவது அவனுக்கு அழகாக காட்டப்படுகிறது. இந்த அல்லாஹ் உலக காரியங்களை எண்ணுவதற்கெல்லாம் முதலாவது ஆசை அல்லாஹ் கூறுகிறான், மினன் நிசா. மினன் நிசா, நிசா என்றால் யார்? யார் யார்? பெண். பெண்ணுடைய ஆசை. நம் குர்த்துபி ரஹிமஹுல்லா இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும்பொழுது சொன்னார்கள், ஏன் அல்லாஹ் உலக ஆசையில் பெண்ணை முதலாவதாக ஆக்குகிறான் என்றால், எது இருந்தாலும் எது இல்லை என்றாலும் ஒரு மனிதன் உலக வாழ்வில் திருப்தி அடைய மாட்டான் இந்த உறவை தன்னோடு இணைக்காதவரை. அல்லாஹ்வுடைய தூதர் அதனால் தான் சொன்னார்கள், எனக்கு பிறகு உங்களை வழிகெடுப்பதற்காக எதையும் நான் விட்டு செல்லவில்லை பெண்களை தவிர. பனி இஸ்ரவேலர்கள் அழித்ததெல்லாம் பெண்களால் தான். இல்ல மஷா அல்லாஹ், சாலிஹான முஃமினான ஈமான் கொண்ட பெண்களை தவிர. எக்ஸெப்ஷனை போட்டுப்போம், இல்ல கோச்சுப்பாங்க. மீனன் நிசா, பெண்கள் ஆண்களுக்கு ஒரு சோதனை. அல்லாஹ் நபி யூசுஃபை சோதித்தான் இதை கொண்டு. நபி யூசுஃபை சோதித்தவன் என்னையும் உங்களையும் சோதிக்க மாட்டானா? யார் பாரபட்சம் இதில்? எல்லோரையும் அல்லாஹ் சோதிப்பான் இந்த சோதனையை கொண்டு. நபி யூசுஃபை எப்படி அல்லாஹ் சோதிக்கிறான் பாருங்க. தன்னை அரவணைத்தவர், தன்னை வளர்த்தவர், வார்த்தெடுத்தவர், அடைக்கலம் கொடுத்தவர், தன்னை தாய் என்று மகன் என்று அறிமுகப்படுத்தியவர் தன்னுடைய மனைவியிடத்திலே. அந்த பெண் நபி யூசுஃபின் அழகால் ஈர்க்கப்பட்டு ஒரு முறை வேறு வழி தெரியாமல் எல்லா கதவுகளையும் அடைக்கிறாள். அடைத்து நபி யூசுஃபை பார்த்து சொன்னார், ஹை தலக், என்னோடு வா, என்னோடு வா. எப்போதும் அந்த அழைப்பை அழைக்கக்கூடிய அழைப்பு தான். நபி யூசுப் ஹிக்மத் கொடுக்கப்பட்டவர், உணர்ந்தார் இந்த பெண் இப்போது அழைக்கக்கூடிய அழைப்பு வேறு. எஜமானி, உன்னை அழைத்தால் வந்திருக்க வேண்டும், ஆனால் நீ இப்போது அழைக்கக்கூடிய அழைப்பு வேறு. நீ எஜமானிதான், உலக காரியங்களில் எதற்கு அழைத்தாலும் உனக்கு கட்டுப்படுவேன், ஆனால் இப்போது என் எஜமானன் வேறு, அவன் இட்ட கட்டளை வேறு, நீ அழைக்கக்கூடிய அழைப்பு வேறு. என்னோடு வந்துவிடு. யூசுப் அலிஹி சலாத்து வசலாம் முதலாவது சொன்னார்கள், இரண்டாவதும் ஒரு வார்த்தை சொன்னார்கள். இந்த இரண்டும் தான் என் வாலிபர்களே, என் ஆண்களே, உங்களுடைய ஆசையை கட்டுப்படுத்தும். பெண்கள் மீது பார்வை, பெண்கள் மீது உங்களுடைய பார்வை விழுவதை விட்டு சொன்னார்கள் நபி யூசுப் அலிஹி சலாம். கால மஆதல்லாஹ், கால சொல்லுங்கள், மஆதல்லாஹ். நபியே அல்லாஹ், நபி நபிக்கல்லாஹ் ஹிக்மத்தை கொடுத்தால் அவர்கள் சொன்னார்கள், மஆதல்லாஹ், பெண்ணே உன்னை விட்டு அல்லாஹ் என்னை பாதுகாக்கட்டும், உன்னை விட்டு
அல்லாஹ் என்னை பாதுகாக்கட்டும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அதையே தங்களுடைய வார்த்தையால் ரஜுலுன் தலபத்துஹு இம்ரஅத்துன் ذَاتُ مَنْصِبٍ وَجَمَالٍ فَقَالَ إِنِّي أَخَافُ اللَّهِ வீரமது கண்ணியமது கண்ணியமுள்ள மனிதனாக வாழ், ஒரு பெண்ணின் அழகிற்கு கோலையாக மாறிவிடாதே. ஆனே உன் கண்ணியமதில் இருக்கிறது, உன் வீரமதில் இருக்கிறது, உன் ஆண்மை அதில் இருக்கிறது. பார்க்கும் பெண்களை எல்லாம் பார்ப்பதோ, கவர்ந்திருக்கும் பெண்களிடத்தில் எல்லாம் பழகுவதோ, அவர்களிடத்தில் தன்னுடைய இச்சையை தீர்ப்பதோ, அழகா ஆண்மையா கண்ணியமா வீரமா, அது கோலை. வீரன் யார்? கால மஆதல்லாஹ். வீரன் யார்? அழகுள்ள குடும்பமுள்ள ஒரு பெண் தன்னை தவறான இச்சைக்கு அழைக்கும் போது, அது முதலாவதாக இருந்தாலும் இறுதிக்காக இருந்தாலும். முதலாவதுனா எதுக்கு? முதலாவதுனா எதுக்கு? ஹாய் ஹவ்வாரியுன்னு பேச ஆரம்பித்தாலும் சரி, அல்லது கடைசியில் கொண்டு போய் உங்களை விட்டாலும் சரி, அவர் சொல்லுவார், இன்னி அஹாஃபுல்லாஹ், அல்லாஹுவை பயந்தவன் நான். என் நண்பனுடைய பார்வையிலிருந்து மறைக்கலாம், என் பெற்றோருடைய பார்வையிலிருந்து மறைக்கலாம், என் உறவினருடைய பார்வையிலிருந்து மறைக்கலாம், என் ரப்புடைய பார்வையிலிருந்து எப்படி மறைப்பேன்? இன்னி அஹாஃபுல்லாஹ், அவனை பயப்படுகிறேன் நான் என்று சொல்லக்கூடியவனுக்கு, இந்த வீரனுக்கு, இந்த கண்ணியம் உள்ளவனுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் அரிஷின் நிழலை அளிப்பான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மஆதல்லாஹ், ரெண்டு வார்த்தை சொன்ன, என்ன வார்த்தையெல்லாம்? அல்லாஹ், உன்னை விட்டு என்னை பாதுகாக்கட்டும், நான் அல்லாஹுவை பயந்தவன்.